ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார் விஜயில் பார்த்தீங்கன்னா இந்த February 14 அதாவது இந்த லவ்வர்ஸ் டே அன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து யார் ஹோஸ்ட் பண்ண போகிறான்னு பார்த்திங்கன்னா விஜய் அர்ச்சனா. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும். காரணம் பார்த்திங்கன்னா விஜய் அர்ச்சனா பார்த்திங்கன்னா அவங்க வந்து தொடர்ந்து இந்த ஜீ தமிழில் தான் நிறைய நிகழ்ச்சிகள் வந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஆஃப்டர் த பிக் பாஸ் இந்த விஜய் அர்ச்சனா பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் பண்ணுற ஒரு நிகழ்ச்சி இந்த February 14 அன்றைக்கி வரக்கூடிய அந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம். இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம்க்கு அந்த விஜய் டிவி என்ன நேம் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா காதலே காதலேன்னு சொல்லி அவங்க நேம் வச்சுருக்காங்க. இதை அந்த February 14 அன்றைக்கி அவங்க டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கதாட்டு ஒரு தகவல் கிடச்சிருக்கு. மேலும் இந்த காதலே காதலே இந்த February 14 நிகழ்ச்சியை பார்த்திங்கன்னா விஜய் அர்ச்சனா அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. விஜய் அர்ச்சனா பார்த்திங்கன்னா இவங்க ஜீ தமிழில் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதன் மூலமாக ஜீ தமிழுக்கு நல்ல ஒரு நேம் ரேட்டிங் கிடச்சிட்டு இருந்து, அதாவது இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் ரியாலிட்டி ப்ரோக்ராம்ஸ்லாம். ஆனால் இந்த விஜய் அர்ச்சனா பார்த்திங்கன்னா பிக்பாஸில் அவங்களும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக செலக்ட் பண்ணாங்க. ஆனால் இதற்கு வந்து அந்த ஜீ தமிழ் நிர்வாகம் வந்து விஜய் அர்ச்சனாவை வந்து அந்த பிக்பாஸ் season 4 தமிழுக்கு வந்து அவங்கள அலோவ் பண்ணலை. பட் அதே மீறி விஜய் அர்ச்சனா வந்து இந்த பிக்பாஸ் season 4 தமிழுக்கு வந்து வந்தாங்க. இதன் மூலமாக அந்த ஜீ தமிழுக்கும் அர்ச்சனாக்கும் ஒரு திரைமறைவில் ஒரு போர் நடைபெற்றது. பட் கடைசியில் வந்து அந்த டிவியை விட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க. அதாவது அந்த ஜீ தமிழ் நிறுவனத்தை விட்டு விஜய் அர்ச்சனா வெளியே வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அர்ச்சனா அந்த பிக்பாஸ் ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ப்ரோக்ராம் போஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா அது இந்த விஜய் டிவிக்காக ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் போஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த திருமணம் சீரியலில் நடித்த சித்து ஸ்ரேயா, அப்புறம் ராஜாராணி சீரியல் புகழ் சஞ்சய், அப்புறம் ஆலியா மன்சா இவங்க ஜோடிகள்லாம் கலந்துக்க போகிறதான்ட்டு ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த லவ் ஸ்டே அன்னைக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். இந்த காதலே காதலே லவ் ஸ்டே ஸ்பெஷல் நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.